ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டெவலம் பேர் வெயிட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வயசு தான். இது யாருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். டி ஸ்டெஃபின் விஎஸ் டி ஜெரி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். அது இல்லாமல் இவங்க மொபைலோட ஸ்பீட் டெஸ்ட்டு தான் இது. ஓகே, இப்போ டி ஸ்டெஃபின் பார்த்தீங்கன்னா ரெட்மி அண்ட் டி ஜெரி வந்து ரியல்மி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யாரோட ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுவாங்க. இந்த பிளேயும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். வெறித்தனமாக டெசர்டிங் வச்சு உடனடி அடிச்சுட்டு அடிச்சுட்டு க்ளோல் போடுறாங்க. ஏன் இன்ஃபர் வச்சு அவங்க முடிச்சு விட்டே போயிட்டாங்க. டி ஜெரி வேறு லெவல்னு சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது முன்னாடி அவங்க டி ஜெரியோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. டெய்லி லைவ் அண்ட் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேண்டு எங்கே வந்திருக்காங்க, ஷிப் யார்ட். ஓ, குளோவலில் மாட்டிகிட்ருக்காரு. ஓகே, எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துருவோம். குளோவெல்லாம் போட்டு விரித்தனமாக அங்கே இங்கேயும் அடிச்சுட்டு விளையிறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுனா சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, பார்த்துவோம். ஓகே, இப்போ பாருங்கள், அங்கே போட்டு குளோவல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தார் மாதிரி குளோவல் போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் முதல்ல அடிச்சு சாவுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வீடியோ வந்துச்சு. நான் கட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். வேறு வழி தெரியல எனக்கு. இந்த இதெல்லாம் வீடியோ போட்டால் எனக்கு என்னோடய 1.5 GB நெட்டும் போயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜெரி வின் பண்ணிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாக் டவரில் வந்திருக்கு. இந்த வீடியோ இது இந்த கிளாக் டவரில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவலில் ஹிட்லாம் விடும். யாருக்கு யார் இவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். யார் யார் அடிக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், க்ளோவெல்லாம் சும்மா தார் மாறாக போடுறாங்க. இங்கே பாருங்கள், MP40 VS MP5 வச்சுன்னா அவங்க MP40, இவங்க MP5, ரெண்டும் டபுள் ரேட் ஆஃப். ஓ, MP5 வேறு லெவல் பண்ணிட்டாங்க. MP5 வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டாங்க. வேறு லெவல்லாம் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்சர்வேட்டரியில் வந்திருக்கு. அப்சர்வேட்டரியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, க்ளோவெல்லாம் போட்டு சும்மா தரமாக செஞ்சுட்ருக்காரு டி ஸ்டெஃபின். அந்த பக்கம் டி ஜெரி என்ன பண்ணுறவங்க, அவங்க பாட்டுக்கு ஓடிட்டுருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். மறக்காமல் அவங்க சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுத்துருங்க. இவர் சும்மா தார் மாதிரி சுட்டுருக்காங்க. ஓகே, இதாக வராங்க. நம்ம டி ஸ்டெஃபின் வந்து அடி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் இருந்துருவோம் நினைக்கிறேன் நம்ம டி ஜெரிக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லைஃப் பாருங்கள், 20 ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஓகே, யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா. எனக்கு தெரிஞ்சு இதில் நம்ம நோபு ஸ்டெஃபின் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லைஃப் இவங்களுக்கு இல்லை. ஓகே, சுற்றி க்ளோவர் போட்டு வெறித்தனம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு என்னப்பா, டங்கு மெட்டீரியல் போட்டு போங்க போங்க. இவங்க என்ன இங்கே வந்துட்டாங்க. ஓகே, வெட்ட வெளியில் போயிட்டு எடுக்கிறாங்க. என்னோட இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதானடான்னு கேட்பீங்க. எனக்கும் கட் பண்ணணும்னு ஆசை தான், மறந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஒன்றுமே சொன்னப்பா, இது எங்கே ஓடுறீங்க. ஓகே, இந்த க்ளோவெல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. அவங்களும் வந்துடுவான்னு என்னப்பா ஆளை காணும். ஆ, வந்துட்டாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துருவோம். உங்கள மாதிரி தான் எனக்கும் ஆவலாக இருக்குது. யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி தான் இருக்கு. ஓகே, இந்தா முடிச்சிட்டாங்க. டி ஸ்டெஃபின் வின் பண்ணிட்டாருந்தான் சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோபுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு எங்கே வந்துருக்கு போச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க. ஐயோ, இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டப்பா வேறு லெவல். ஓகே, டி ஜெரி வேறு லெவல் பண்ணிட்டாரு. வச்சு டக்குன்னு ஒரே தழுத்தி நொறுக்கி விட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சென்டோசா. சென்டோசாவில் யார் வின் பண்ணுவாங்க. 10 ரூபோம் சும்மா தார் மர க்ளோவல் போட்டு போய்கிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் ஆனால் ரெண்டு பேருமே ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு அப்சர்வில் இருந்ததுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், வேறு லெவலில் டக்கு டக்குன்னு க்ளோவல் போட்டு போகிறாங்க. ஏன்டாடி வாயெல்லாம் உலருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, தன்னால் உலருது, அது பாட்டு உலருது. வேறு வழி தெரியாமல் நானும் அப்படியே போட்டிருக்கேன். வேறு ஒன்றில் இங்கே பாருங்கள், க்ளோவெல்லாம் போட்டு ஜம்முன்னு விளாட்றாங்க. ஓகே, யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. ஓகே, என்னப்பா இது, எனக்கு டவர் கிட்டா இல்லை அவங்களுக்கு டவர் கிட்டான்னு தெரியலையே. ஓகே, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டி ஸ்டெஃபின் பார்த்தீங்கன்னா போய் லைவ் பண்ணிருந்தாரு. அதனால் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். ஓகே, அப்புறம் நம்ம ரியோ டிவி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெய்லி கிவ் வேற கொடுத்துட்ருக்கோம். டெய்லி கிவ்வேன் கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன கிவ்வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் தான்.
அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அப்படியே அந்த ரெகோ டிவிக்கும் கொஞ்சம் ரெகோ டிவியில் லிங்க் கொடுத்துருவோம், அந்த அதில் போய் அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அது நம்ம சேனல் தான். இங்கே பாருங்கள் ஹிட்டு வேற லெவல்லையா. பட் ஆனால் அவங்கள வியூ பண்ண போயிட்டோம். ஓகே டிவின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேடி மூணுக்கு மூணுங்கிறதுங்க. இதில் யார் ஜெயிச்சிருவாங்கன்னு பார்ப்போம். சும்மா எம்பி கட்டி தான் வச்சு கார் மாதிரி அடிச்சுட்டு போகிறாங்க. அடிக்கிறாங்க நினைக்கிறீங்க. ஓகே க்ளோர் போட்டு ஏறுறாங்க. ட்ரெயின் ஏற ஏறி வந்து அடிவாங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும் வீடியோ. 20 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் ஆகுறது. நான் மட்டும் பாடுறது ஐயோ. இங்கே பாருங்கள் சுற்றி க்ளோவல் போட சொன்னால் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சுற்றி க்ளோவல் போடுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் சுற்றி க்ளோவல் போட்டால் எப்பயும் மெடிக்கல் போட்டுக்கலாம். நூப் மாதிரி வேலை பார்த்துட்டாங்க. இதான் உங்களுக்கு பேர் நூபு ஸ்டெஃபின். ஓகே நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேப்டன். கேப்டனில் யார் ஜெயிப்பான்னு பார்த்துருவோம். ஜெரி வேற லெவல் பண்ணிருக்காரு. க்ளோவெல்லாம் போட்டு அடி விழுந்துட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரம் நின்று தான் இப்போ கடைசி ஜோன்லாம் சாவர மாதிரி ஆடுறாங்க. இப்போ கொஞ்சம் க்ளோ டைம் டக்குன்னு கேட்குறாங்க என்னதுன்னு தெரியல. இப்போ எனக்கு க்ளோவெல்லாம் போட்டு போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. வேற லெவலில் இருக்குது மேட்ச் பார்க்க. இங்கே இதை ஹிட்ல அடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க வந்து க்ளோவல் போட்டு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம பேசுகிற வாய்ஸ் தாங்க சொல்லி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை கரெக்டாக சொல்லி இது பண்ணிடுவோம் பேசிக்குவாங்க வீடியோவில். அப்புறம் இந்த மாதிரி ஒன் வீஸ் ஒன் போடுறது நிறைய பேர் கேட்டுப்பீங்க. அவங்களாம் இந்த ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதில் குரூப்லேயே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டவுஷிக்கா. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். லோன்லாம் தரமாக போட்டு வந்துட்டாங்க. இப்போ அழகானும் ஜம்மு லோல் கூட ரெடி அடிச்சு எடுத்து க்ளோவல் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம அப்புறம் க்ளோவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய போடுவோம், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணுமானு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோவில். சரி வீடியோ சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனையும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக எல்லா வீடியோ எல்லாமே வந்துடும். நம்ம போடுற வீடியோ எல்லாம் இதுவுமே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்கின் வச்சுருக்காங்க. அதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. நான் நேற்று நைட்டு எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் வீடியோ போடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்காமல் போனதுக்கு கொஞ்சம் நான் லேட்டாக தான் வீடியோ போட்டேன். ஓகே என்னப்பா டெஸ்டிகில் எடுத்து அடிக்காரு. ஓகே என்னமோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டி ஜெரி 5 மேட்ச் 5 ரவுண்ட். இது இப்போ ஹெட்ஷாட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே சரியாக பார்க்கல. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போது வேறு லெவல் ஹெட்ஷாட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம நோபு ஸ்டெஃபின் மாஸ்க் அடிச்சாங்க. ஓகே க்ளோவல் போட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. 4-5 மாதிரி இருக்குது. ஓகே நம்ம ரியல்மி அதாவது டி ஜெரி பார்த்திங்கன்னா 5. யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். டெசர்ட்டுக்கு வச்சு ஒரு ஒரு அடித்து முடிச்சிருவாரோ. பார்ப்போம் என்ன நடக்குது. ரெண்டு போட்டு வச்சு எப்போ அடிச்சுட்டு போயிடலாம். இவன் டெசர்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்காரு.
பார்ப்போம். அழுத்திட்டு உங்களுக்கு எம்பி வேறு லெவல் பண்ணிட்டு ரியல்மி தான் இதில் வின்னு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். பாய் பாய் பாய்.